ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் சுடிதார் வந்து லைனிங் வச்சு எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க லைனிங் சுடிதார் வந்து ஃபுல்லாக தைக்கிற வீடியோ வந்து போட சொல்லி, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து சுடிதாரோட நெக் டிசைன்லேருந்து நான் கீழே வந்து சைடில் ஸ்லிட் ஜாயின் பண்ணி சுடிதார் கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நான் வந்து லைனிங்கோட சுடிதார் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சுடிதாரோட கைப்பகுதி, சுடிதாரோட பேக் சைட் கிளாத்து, அதோட லைனிங். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, அதுக்கப்புறம் அதோட லைனிங். லைனிங் வச்சு சுடிதார் எப்படி கட் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து லைனிங்கோடு சேர்த்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் தான் தைக்க போகிறோம். இப்போ இதில் கீழே ரெண்டுமே வந்து நமக்கு கரப்பகமாக இருக்கிறதுனால லைனிங் துணியை வந்து மெயின் கிளாத்தோட கெட்ட பக்கம் வச்சு நான் மடித்து அப்படியே ஒரு தையல் வந்து போடுறேன். இந்த மாதிரி ஒரு அரை இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்காக விட்டுருப்போம். அந்த அளவுக்கு மட்டும் மடிச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே எட்ஜில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. சுடிதாருக்கு வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா பார்க்க வந்து நல்லா இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தோட சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம் பெரிய தையல் போட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிளாத்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி கட் பண்ணி லைனிங் அளவுக்கு தச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு அதோட லைனிங் பார்ட் வந்து கீழ் பக்கம் வந்து நான் மடிச்சு தைக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம கழுத்து தச்சு எடுத்துக்கலாம். நான் கழுத்து வந்து லைனிங் கிளாத்தில் நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் வரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கழுத்து அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. கழுத்து உயரம் வந்து 6.5 இருக்குது. இப்போ இதில் நம்ம கேன்வாஸ் இல்லாமல் ஒரு கிளாத் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து தைக்கிறதுக்காக நான் இந்த கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் மெயின் கிளாத்தில் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. உயரம் வந்து 8.5 இருக்குது. இதை நான் ரெண்டாக மடிச்சுக்கிறேன். கழுத்து அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கழுத்து உயரம் 6.5 இன்ச் மார்க் பண்ணி இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ்ல வரைஞ்சி வச்சிருந்த அந்த டிசைனை வந்து இந்த கிளாத்ல வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ மேல இருந்து இந்த மாதிரி ஒரு வளைவா ஒரு கோடு போட்டுக்கிறேன். கீழ இருந்து 1 இன்ச் உயரத்துல வந்து அந்த டிசைன் வந்து லேசா உள்பக்கமா வளைச்சிட்டு நான் கீழே வந்து அந்த நம்ம போட்டிருக்க லைனுக்கு வந்து ஒரு வளைவு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம இந்த கிளாத்ல மட்டும்தான் கட் பண்றோம். நம்ம அந்த லைனிங் கிளாத்ல வந்து கட் பண்ண போறது இல்லை. லைனிங்ல வந்து நம்ம கட் பண்ணும் போதே சென்டர் நாச் வந்து கட் பண்ணிருப்போம். அதே மாதிரி கழுத்தகலம் எங்க முடியுதுன்னு தெரியறதுக்காக அந்த இடத்துல ஒரு நாச் போட்டிருப்போம். இப்ப வந்து லைனிங் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேல தெரியற மாதிரி நான் வச்சிருக்கேன். இப்ப இதுலயும் சென்டர் நாச் வந்து கரெக்டா மேட்ச் பண்ணி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்னு மேல ஒன்னு வந்து வச்சிருக்கேன். இந்த சென்டர் நாச் போட்டிருக்க இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்ப இந்த லைன் மேல நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாத் எடுத்து சென்டர்ல கரெக்டா அதை பின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த டிசைன் கட் பண்ண அந்த கிளாத்தை வந்து மேல கழுத்தகலம் மார்க் பண்ணிருக்க பிளேஸ்ல கரெக்டா வச்சுட்டு பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா பின் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மேல இருந்து 1 ஃபூட் அளவுக்கு நான் வந்து அந்த டிசைன் வந்து அப்படியே நான் தச்சு விடுறேன். எந்த இடத்துல வளைவுகள் வருதோ அந்த இடத்துல ஊசி வந்து உள்ள நிப்பாட்டிட்டு நீங்க பூட்டை வந்து லிஃப்ட் பண்ணி திருப்பி தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து நீங்க என்ன டிசைன் வரைஞ்சிருக்கீங்களோ அதே டிசைன் வந்து நமக்கு தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும். வந்து உள்ள இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட தையல் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணி இதே மாதிரி வீடியோஸ் நம்மளோட சேனல்ல நிறைய இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து அந்த கார்னர்ஸ்ல வந்து நான் நாச் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது எதுக்காக கட் பண்றோம் அப்படின்னா நமக்கு அப்பதான் வந்து இந்த டிசைன் வந்து நல்லா திரும்பி வரும்.
எந்த இடத்துல எல்லாம் வளைவு இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க தையல் வந்து கட் பண்ணிடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இந்த மாதிரி சுத்தி கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இந்த மேல இருக்க அந்த கிளாத்தை வந்து நான் உள்பக்கமா திருப்பிக்கிறேன். திருப்பி விட்டுட்டு நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ ஓரத்துல வந்து அந்த எட்ஜ்ல வந்து ஒரு தையல் வந்து நான் போடுறேன். நம்ம உள் பக்கமா நீங்க திருப்பி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வச்சு தச்ச கிளாத் வந்து வெளியில தெரியும். இப்ப இத வந்து நம்ம லைனிங்கோட மட்டும் வச்சு நம்ம தையல் போட்டுக்க போறோம். நான் மெயின் கிளாத்தை லைனிங்க தனியா பிரிச்சு எடுத்துட்டு அந்த உள்ள இருக்க கிளாத்தை வந்து நான் லேசா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு தைக்க போறேன். நம்ம இந்த மாதிரி தச்சோம் அப்படின்னா நமக்கு லைனிங்ல மட்டும்தான் இந்த தையல் இருக்கும், மெயின் கிளத்துல வெளியில வந்து தையலே தெரியாது. பார்க்க வந்து நீங்க ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நெக் வந்து நல்லா நீட்டா இருக்கும். இதே மாதிரி 3 பக்கமும் நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள் பக்கமா மடிச்சுட்டு அந்த துணியை வந்து லைனிங்கோட ஜாயின் பண்ணி விட்டுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம லைனிங் வந்து மெயின் கிளாத்தோட பெரிய தையல் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். லைனிங் தைக்கும் போது பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா சைட்ல வந்து நம்ம லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணும்போது பின் பண்ணி வச்சுட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்த சைடு வந்து நம்ம கீழே இருந்து ஜாயின் பண்றேன். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பேக் சைட் கழுத்து வந்து தைக்க போறோம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரியே ஒரு கிளாத் வந்து மெயின் கிளாத்ல எடுத்து வச்சிருக்கேன். கழுத்து அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பின் கழுத்து உயரம் வந்து நான் 6.75 இன்ச் மார்க் பண்றேன். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதுல நான் வந்து ரவுண்ட் நெக் வைக்க போறேன். மேல இருந்து அப்படியே கொஞ்சம் லேசா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கமா விட்டுட்டு நான் வந்து கீழே வந்து ரவுண்ட் நெக் வந்து வரைவேன். நீங்க வரையும் போது இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்து அகலமா வேணும் அப்படின்னா கீழ்பகுதியில வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் வெளியில தள்ளி நீங்க ரவுண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க 2.5 இன்ச் அந்த நம்ம போட்டிருக்க பாக்ஸ்க்குள்ளே கூட அந்த நம்ம ரவுண்ட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சென்டர்ல வந்து நாச் கட் பண்ணிக்கலாம். இப்ப பேக் சைட் பார்ட்ல லைனிங்ல இருக்க அந்த கழுத்து அகலம் வந்து எவ்வளவு இருக்குன்றத நான் மெயின் கிளாத்லயும் மார்க் பண்றேன். இப்போ இதுல லைனிங் வந்து அடியில வச்சிருக்கேன், மெயின் கிளாத்தோட ராங் சைட் மேல இருக்க மாதிரி வச்சிருக்கேன். சென்டர்ல வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த கட் பண்ணி வச்சிருக்க துணியில சென்டர் நாச் போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மேல கழுத்துகளை மார்க் பண்ணிருக்கோம். அதை வச்சு கரெக்டா இந்த துணியை வந்து பின் பண்ணிக்கலாம். கால் இன்ச் இடைவெளி இருக்க மாதிரி ஒரு பூட்ட அளவுக்கு நம்ம வந்து அந்த துணி மேல தையல் போட்டுக்கிட்டே வரோம். அதுக்கப்புறம் நடுவில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலயும் அதே மாதிரி கார்னர்ஸ் எங்கெல்லாம் வளைவு வருதோ அந்த இடத்துல வந்து சின்னதா இந்த மாதிரி நாச் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப வந்து அந்த கிளாத் வந்து நான் உள் பக்கமா திருப்பி எடுத்துட்டேன்.
இப்ப வந்து அந்த நம்ம கட் பண்ண கிளாத் வந்து லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவுல போயிரும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரண்ட் பீஸை வந்து வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போறோம். இப்ப இந்த மெத்தட்ல ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் எதுவுமே நமக்கு தெரியாது. ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் இது ரெண்டோட நல்ல பக்கமும் ஒன்னா ஜாயின் பண்ற மாதிரி வச்சுட்டு, பேக் பீஸோட லைனிங் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேல வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஷோல்டர்ல வந்து ரெண்டு தையல் போட்டு விட்டுருங்க. ஃப்ரண்ட் பீஸை வந்து பேக் பீஸோட லைனிங்க்கும் மெயின் கிளாத்துக்கும் நடுவுல வச்சுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து ராய்ஜஸ் எதுவுமே வெளியில தெரியாது. ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி திருப்பிட்டீங்கன்னா நமக்கு தையல் வந்து எதுவுமே வெளியில தெரியாது. இப்போ பேக் சைடு வந்து திருப்பி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டா இருக்கும். இப்போ இதுல வந்து ஷோல்டர்ல இருந்து பின் கழுத்து வந்து நான் எட்ஜில் வந்து தையல் போட்டுட்டே வரேன். ஒரு ஷோல்டர்ல இருந்து பின் பக்க கழுத்து வந்து ஃபுல்லா தையல் போட்டுட்டு இன்னொரு ஷோல்டர்ல இருந்து முடிச்சு வெளியில எடுத்துடலாம். இப்போ வந்து அடுத்து வந்து பேக் சைட் கிளாத்ல வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தும் நம்ம வந்து பெரிய தையல் போட்டு அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்போ பேக் சைட் லைனிங்கும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுத்துட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் வந்து இந்த சுடிதாரோட அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ல வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து கட் பண்ணி வச்சிருப்போம். அதை வந்து ஷோல்டர் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு ஆர்ம் ஹோல்ல இருந்து இன்னொரு ஆர்ம் ஹோல் வரைக்கும் அப்படியே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ரெண்டு தையல் வந்து போடணும். இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்லீவும் நான் சைட்ல வந்து அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்து நம்ம சைட்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சைட்ல வந்து நம்ம வந்து தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம். கட் பண்ணும்போது நம்ம தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்னா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுல 1.5 இன்ச் அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்கேன். கீழே இடுப்பு பகுதியில மட்டும் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணாலே போதும். அப்பதான் நமக்கு கீழே மடிச்சு தைக்க ஈஸியா இருக்கும். இப்போ மேல இருந்து கைப்பகுதியில இருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ அந்த மார்க் பண்ண பிளேஸ்ல நான் வந்து தையல் போடுறேன். இப்போ மேல இருந்து தையல் போடும்போது கீழே அந்த இடுப்பு பகுதி வரைக்கும் வந்துட்டு அந்த பாயிண்டோட நம்ம வந்து நிப்பாட்டிடணும். 1 இன்ச்க்கு உள்ள தள்ளியே நிப்பாட்டிடணும். எட்ஜ் வரைக்கும் துணியோட எட்ஜ் வரைக்கும் நம்ம வந்து தைக்க கூடாது. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ உள்ள அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஆனா ஸ்டார்ட் பண்ற இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து தையல் வந்து வெளியில இருக்கணும். இந்த முடியிற இடத்துல வந்து இடுப்பு பகுதியில வந்து ஒரே இடத்துலதான் வந்து நம்ம முடிக்கணும். மேல ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். கீழே வந்து முடிக்கிற இடத்துல வந்து ஒரே இடத்துலதான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து லைனிங்ல தான் கீழே வந்து மடிச்சு தைச்சோம். மெயின் கிளாத்ல வந்து நம்ம மடிச்சு தைக்கல. பேக் பீஸ் வந்து நான் கீழே வந்து மடிச்சு தைக்கிறேன். ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நான் மடிச்சு தைச்சிருக்கேன். ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து இதுல டிசைன் இருக்கிறதுனால இதை மடிச்சு தைக்கல.
இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஸ்லிட் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ஏதாவது ஒரு சைடு எடுத்துட்டு இதை வந்து ரெண்டு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சு கீழே இருந்து தச்சிட்டு வரணும். இது வந்து பாக்ஸ் ஸ்லிட் மெத்தட்ல நான் தைக்கிறேன். இது இந்த சைடு ஸ்லிட் வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன், அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்போ கீழ இருந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு தடவை மடிச்சு உள்பக்கமா மடிச்சு நம்ம தையல் போட்டுட்டே வரோம். நம்ம சைட்ல ஜாயின் பண்ணது வந்து மேல இடுப்பு பகுதியில ஒரு இன்ச் அளவுக்கு உள்பக்கமா வச்சுதான் நம்ம நிப்பாட்டி எடுத்து வச்சிருக்கோம். இடத்துல வந்த உடனே ஊசி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப இந்த சைடு மடிச்ச மாதிரியே ஆப்போசிட் சைட்ல வந்து உள்பக்கமா மடிச்சுக்கணும். ரெண்டு தடவை மடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பார் ஷேப்ல இந்த மாதிரி வச்சு திருப்பி தைக்கணும். அதே மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் தச்சுக்கலாம். இப்போ வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். நமக்கு இந்த கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டர்ல வந்து இந்த மாதிரி குறுக்குல தைக்கணும். இப்போ நம்ம இன்னொரு சைடும் இதே மாதிரி தைக்கலாம். நீங்க தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு வச்சுட்டு நல்லா ஒரு அயன் பண்ணிட்டு கூட நீங்க தைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது நல்லாவே ஈஸியா வரும். இப்ப தைக்கும் போது இந்த மாதிரிதான் வந்து தையல் போடணும். நம்ம அந்த தையல் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க இடத்துல வந்து குறுக்க வந்து தையல் வரணும். இப்போ ஒரு பக்கம் ஸ்லிட் தச்ச மாதிரியே நான் இந்த பக்கமும் தச்சுட்டே வரேன். கரெக்டா நம்ம அந்த தையல் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி திருப்பிட்டு ஆப்போசிட் சைடு வரைக்கும் தச்சுட்டு திரும்ப வந்து கீழ் பக்கமா திருப்பிக்கிட்டு நம்ம வந்து தையல் போட்டுட்டே வரணும். இது வந்து நமக்கு ட்ரெஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். இப்ப நம்ம ரெண்டு பக்கமும் சைடு வந்து ஸ்லிட் முடிச்சாச்சு. இப்ப இதுல வந்து எட்ஜில வந்து ஒரு தையல் போட்டுட்டே வரணும். இப்ப நான் ஃப்ரண்ட் சைடுல இருந்து தையல் போட்டுட்டே வரேன். அந்த ஸ்லிட் முடியிற இடத்துல வந்து ஊசி வந்து வச்சு நிப்பாட்டிட்டு ஆப்போசிட்ல திருப்பிட்டு திரும்ப வந்து நம்ம தைக்கணும். இந்த எட்ஜில தையல் போட்டா மட்டும்தான் நமக்கு வந்து சுடிதார் வந்து நல்ல பரிமாணமா இருக்கும். இப்ப நான் வந்து பேக் சைடோட கீழே வந்து இன்னொரு தையல் வந்து போடுறேன். இது நான் எந்த மாதிரி தைக்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுல ரைட் சைடு கார்னர்ல இருந்து ஃபுல்லா எட்ஜிலே தச்சுட்டு வந்துட்டு பேக் சைடு தச்சு முடிச்சிருக்கேன். இப்போ பேக் சைடோட கீழே தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு ஸ்லிட் பார்ட் வந்து இப்போ எட்ஜில வந்து தச்சிட்டு இருக்கேன். எந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் வருதோ அந்த இடத்துல ஊசி நிப்பாட்டிட்டு டர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தச்சோம்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டா இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வரைக்கும் வச்சு தச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டு தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த சைட் ஸ்லிட் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றதான் பாக்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.
இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.